அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வந்து விக்கிமூலத்தோட தளத்துக்கு போனீங்கன்னா மேலே வந்து ஒரு அறிவிப்பு இருக்கும், கல்லூரிகளுக்கான இணையவழி பயிலரங்கு. இப்போ ரெண்டு பயிலரங்கு நடந்துக்கிட்டு இருக்கு, ரெண்டாவது உங்களுது. சரி, முதல்ல வந்து அதை சொடுக்குனிங்கன்னா இந்த பக்கம் வரும் உங்களுக்கு, இணைய கல்லூரிக்கான இணையவழி பயிலரங்கு. அதில் உங்கள் கல்லூரி பற்றி குறிப்புலாம் இருக்கும். இதில் வந்து மேலே வந்து காட்டுன்னு ஒன்று இருக்கும் ஆச்சுங்களா, அது சொடுக்குனிங்கன்னா இது மாதிரி உள்ளே இருக்கிறதெல்லாம் காட்டும், என்னென்ன இருக்குது, தலைப்பு இருக்குங்கிறது. அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா புகுப்பதிகையும் கணக்குள்ளே போயிடுங்க. கணக்குள்ளே போனீங்கன்னா அவங்க மேலே வந்து இந்த இடத்துல உங்கள் பயனர் பெயர் தெரியும். இந்த இடத்துல சொல்கிறேன், இது கீழே வந்து நான் மவுஸ் அவிச்சா இங்கே கீழே பெருசாக காமிக்கும். சரிங்களா, பயனர் இதெல்லாம் காட்டும். அந்த உங்கள் பயனர் பெயர் சிகப்பாக இருக்கும், காரணம் அதுக்குள்ளே உங்களை பற்றி நீங்கள் குறிப்பை எழுதி சேமிக்கலாம். ரொம்ப விரிவாக எழுதாதீங்க, என்ன கல்லூரி என்ன படிக்கிறீங்கன்னு எழுதி சேமிக்கலாம். சரி, அது சரியாட்டியும் பரவாயில்ல. இப்போ கணக்குள்ளே வந்த பிறகு உறுதிப்படுத்தின பிறகு இங்கே பொருளடக்கம் காட்டு அழுத்துனீங்கன்னா நாலு பயில்பவர்கள் இருக்கும், அதை சொடுக்குங்க. சொடுக்குனீங்கன்னா அது பக்கத்தில் தொகுன்னு ஒன்று இருக்கும், அதை அழுத்துங்க. அதுக்குள்ளே வந்த பிறகு இங்கே வந்து 70க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து ஹேஷ் குறியீடு போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே மூணாவதாக இருக்குது பாருங்கள், ஏ ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு ஏ இருக்குது, மூணாவது ஒன்று இருக்குது எல் மாதிரி. அது மேலே சுட்டியை வச்சிங்கன்னா அது சொல்லும் நேர முத்திரையுடன் கையொப்பம்னு, அதை அழுத்துங்க. அழுத்துக்கிட்டு கீழே வந்து மாற்றங்களை பதிப்பிடுங்க அப்படின்னு அழுத்திக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து உங்கள் பெயரை காட்டும். அப்படி நான் வந்து என் பெயரை சேமிக்க விரும்பலை, அதனால் முன் தோற்றம் மட்டும் காட்டுறேன். நீங்களும் முன் தோற்றம் காட்டுங்கிறத அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்கள் பெயர் இங்கே வரிசையானா வரும். அடுத்த ஒரு பயனர்னு அடுத்தவங்க எழுதும்போது இப்படி கீழே வந்து அவங்க ஹேஷ் போட்டு இதேமாதிரி குறியீடு போடுவாங்க. போடும்போது அவங்க பெயரும் முன் தோற்றம் பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு அந்த இடத்துல வரும் உங்களுக்கு. சரிங்களா, இப்படி வரிசையாக உங்கள் பெயரெல்லாம் ஒருத்தர் கீழே ஒருத்தர் போடுங்க. அதை நீங்கள் நல்லா சரிங்களான்னு பார்க்குறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன். வணக்கம்.